இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்ணிலா ஸ்பாஞ்சி கேக், பர்த்டே கேக். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு அரை பவுலு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எடுத்திருக்கேன். அது ரீஃபண்ட் ஆயிலு. இப்போது இதே ஆயிலில் அதே பவுலில் ஒரு முக்கால் கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இது வந்து எக்லெஸ் கேக்குன்றதுனால நான் தயிர் ஆட் பண்ணுறேன். இப்போது ஆண்ட் விஸ்க் வச்சு நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதே நீங்கள் எக்கு போட்டு பண்ணிங்கன்னா ஒரு மூணு எக்கு இதில் போட்டு நீங்கள் நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இதில் வந்து மாவு சேர்த்துடலாம். நான் மெஷர்மெண்ட் கப்பில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பாருங்கள் 240 ml கப்பு. இதில் வந்து நான் 2 கப்பு இதில் மைதா மாவு ஆட் பண்ண போகிறேன். 2 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது இதில் சுகர் பவுடர். இந்த மைதா மாவு வந்து ஜெலிச்சிட்டு தான் நான் அளந்து வச்சேன். அடுத்தது சுகர் பவுடர். நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு 1¼ கப்பு சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரி தான். அடுத்தது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். பாருங்கள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா. இப்போது இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரே டைரக்ஷனில் தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ இதில் பால் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், எனக்கு சரியாக 1 கிளாஸ் பால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை நான் கலந்து விட்டுட்டு ஒரு கேக் பேட்டர் ரெடியானதை நான் காட்டுறேன். பாருங்கள், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இதில் ஜஸ்ட்டு ஒரு 1 to 2 drops வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பேட்டர் வந்து நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது வந்து ஒரே டைரக்ஷனில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்கும் கேக்கு. பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சி இது தான். இப்போது பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஜஸ்ட் அந்த ஆயில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்காக ஒரு 2 to 3 drops நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணால் போதும். ஃபுல்லாக இந்த ஆயில் சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ஃபுல்லாக மைதா மாவை ஃபுல்லாக நான் டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் அந்த கேக் பேட்டர் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், அந்த கேக் பேட்டரை ஊற்றியாச்சு, நல்லா டேப் பண்ணியே விட்டாச்சு. இப்போ இதை இதை நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். பாருங்கள், குக்கரில் வந்து நான் பேக் பண்ணுறதுக்காக சால்ட்டை இதில் போட்டிருக்கேன். சால்ட்டு கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஏன்னா இது ஆல்ரெடி பேக்கிங்காக இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சால்ட் இதில் போட்டாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்டுலாம் நீங்கள் ஒரு பிளேட்டை கூட நீங்கள் கமுத்தி போட்டுக்கலாம். அது மேலே கூட அந்த இதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த கேக் பேட்டரை இதில் உள்ளே வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 45 minutes வைக்கலாம். பாருங்கள், மூடி போட்டாச்சு, நான் விசில் போடலை. இப்போ 45 minutes அப்புறம் பார்க்கலாம். ஒரு 45 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட டூத் பிக் இல்லைன்னா கத்தி வச்சு கூட இது நடுவில் இப்படி விட்டுட்டு பார்க்கலாம். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் ஒட்டி பாருங்கள், கத்தியில் ஒட்டி இருக்கு. அதனால் இது இன்னும் ஒரு 10 minutes இதை அப்படியே வச்சுருப்போம். மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 10 minutes கழித்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 10 minutes எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கோம். 10 minutes ஆயிடுச்சு. மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மறுபடியும் கத்தி விட்டு பார்க்கலாம். பாருங்க, ஒட்டாம தான் வந்திருக்கு. இது வெந்துடுச்சு. பாருங்க, வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இதை பாருங்க, கேக்கு கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு பிளேட்டில் கமுத்தி போட்டு லைட்டாக இப்படி தட்டினிங்கன்னா அது ஈஸியாக விழுந்துடும் தட்டில். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. பாருங்கள்,
இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க இதை வந்து அப்படியே கூட சாப்பிடலாம், அப்படியே கட் பண்ணி கூட சாப்பிடலாம். நான் வந்து கேக்கு டெக்கரேட் பண்ண போறேன். நான் வந்து பட்டர் கிரீம் வச்சிருக்கேன், அதை ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நான் காட்டுறேன். நான் கேக் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டா பிளஃபியா இருக்கு. இதை வந்து நான் ரெண்டு லேயரா கட் பண்ண போறேன். கட் பண்ணிட்டு பட்டர் கிரீமை அப்ளை பண்ண போறேன். கேக் வந்து லேயர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மேல இருக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ஈவனா இருக்கு. இப்போ வந்து நான் லேயர் போட போறேன். அப்பதான் நம்ம கிரீம் அப்ளை பண்ணும் போதும் நல்லா அது செட் ஆகும். பாருங்க நான் மொத்தம் மூணு லேயரா கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்க கேக்கு அந்த லேயர்லாம் சுகர் சிரப் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு கிரீம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் லேயர்ல சுகர் சிரப் அப்ளை பண்ணியாச்சு, அடுத்தது கிரீம் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் லேயர்ல கிரீம் அப்ளை பண்ணியாச்சு, இப்ப செகண்ட் லேயர் போட்டுடலாம். செகண்ட் லேயர் போட்டாச்சு, அதுல சுகர் சிரப் லைட் அப்படி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிரீமும் அப்ளை பண்ணிடலாம். இதே மாதிரி நான் தேர்ட் லேயர் வரைக்கும் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இங்க பாருங்க கேக் வந்து நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன் நான் பண்ணியிருக்கேன். நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க இதை நான் கட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத நான் காட்டுறேன். பாருங்க கேக் எல்லாம் கட் பண்ணி ஒரு பீஸ் சாப்பிட்டாச்சு. இது ரொம்ப டேஸ்டா சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.